ஏழு பரோட்டா சாப்பிட்டிருக்கியா சங்கீதா? இது வரைக்கும் நாலு மாட்டை கூட கட்டி மேய்ச்சிடலாம், அந்த குட்டி பொண்ணு ஒரு ஆள் மேய்க்க முடியாது. பாரு என்ன விட்டு என்ன விட்டு. சங்கீதா நல்ல ட்ரைனிங்கான நாள் தான் போலக்குது. நான் எவ்வளவு பில்லு எடுத்துருக்கிறேன், கையை அறுத்துனாரு ஃப்ரெண்ட்ஸ், பில்லா இருக்கிறேன்னு சொல்லிட்டு. வர வழியில தண்ணியை பார்த்ததும் சங்கீதா தண்ணி குடிக்க வந்துட்டாரு. இங்க நல்லா கத்திரிக்காய் தோட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல பில்லு கட்டி அறுத்து தூக்கி வந்தாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா அம்மா கூட ஈட்டிங் சேலஞ்ச் போடுங்க போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. இன்னைக்கு அதுக்கான வாய்ப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நானு அம்மா கூட வந்து பாத்தீங்கன்னா சத்தி மூணு பேரும் வந்து பாத்தீங்கன்னா ஈட்டிங் சேலஞ்ச் பண்ண போறோம். என்ன ஏமாத்தன மாதிரி ஏத்தலாம், ஏமாத்த மாட்டேல்ல. ஞாபகம் இருக்கா சாணி வரந்த? சரி சரி, சொன்னாங்க போறாங்க. சட்டியோட எடுத்து கவுக்குறான் பரோட்டா, செம்மையா வேற லெவலா இருக்குது. நல்லா கலர்ஃபுல்லா இருக்குது. மெதுவா சாப்பிட, பேசிட்டு சாப்பிட. அவர் ரெண்டு பரோட்டா சாப்பிட்டானா? சங்கீதா நீங்க இன்னும் ஒரு பரோட்டா கூட முடிக்கல. அவன் பாரு ஜெஷியா, யாருமா ஜெயிப்பா, யாரு ஜெயிப்பா? அவர் ரியாக்ஷன் பாத்தியா? நீ பேசாம சாப்பிடுற ஒரு பரோட்டா எடுக்கிறார். அவர் ஆயா கூட சேர்ந்து பரோட்டா சாப்பிட்டு இருக்காரு. என்னமா என்ன ஜிஷிதா? ஒவ்வொவ்வா சரி சரி. சூப்பரா இருக்குல்ல. அதனால பசி எடுத்து அதுக்காக தானா? சரி சரி.
அவர் ஆயா கிட்ட தான், ஆயா கிட்ட தான் சாப்பிடுவாளா. சத்தி ஒரு ரவுண்ட் கட்டிக்கிட்டு இருக்கான், சாப்பிட்டு முடிக்க போறான். இவெல்லாம் வந்து 20 பரோட்டா சேலஞ்ச் தான் வைக்கலாம் அவனுக்கு. அப்படியே இவனை பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், 7 பரோட்டா சாப்பிட்டு அசால்ட்டா உக்காந்துக்கிறான். அவன் பொறுமையா தான் சாப்பிட்டான், ஒண்ணும் அரக்க பறக்க சாப்பிடல தெரியுமா. அஞ்சு நிமிஷம் மொத்தம் 3 நிமிஷம் தான். 3 நிமிஷத்துல அவன் 7 புரோட்டா சாப்பிட்டுருக்கான். இவெல்லாம் புரோட்டா சூரிக்கு அடுத்தது நினைக்கிறான். சத்தி வேற லெவல் ராணி. 10 புரோட்டா கூட்டான். 10 புரோட்டா வைக்கலானா? அவன் கரெக்டா தான் கூட்டிருக்கான். சீட்டிங்லாம் கிடையாது. சங்கீதா தான் தோக்க போறாரு நினைக்கிறேன். அவ்வளவுதான் வின்னர். ஜஷிதா கை தட்டு, கை தட்டு. ஜஷிதா கை தட்டு, ஜஷிதா கை தட்டு. ஆட்டம் கிடையாது. முதல் வின்னர் வந்து சத்தி தான், அவனை அறிவிச்சாச்சு. அடுத்தது செகண்ட் பிளேஸ்க்கு யார் வராங்கன்றத பாக்கலாம். வேலையை எடுத்துரு, சாப்பிட்டு அவன் இலைய எடுத்துட்டான். இந்த தடவை வந்து யாரையும் ஏமாத்த முடியாது. நீ தோக்கிறது நீ தான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆரம்பத்துல இருந்து கொமிக்கிட்டு தான் இருக்காரு, ஒண்ணும் வேலைக்கு ஆகல. கை தட்டு, கை தட்டு. ஆயா ஜெயிச்சிட்டாங்க. கை தட்டு, கை தட்டு. ஜெயிச்சுதா அவர் ஆயா கிட்ட இருந்து புரோட்டா வாங்கி சாப்பிட்டுங்கிறாரு. அப்படிலாம் சீட்டிங்லாம் கிடையாதுங்களா? சீட்டிங் எப்படின்னா, நீ ஒரு அரை பரோட்டா வச்சிருந்தனா மீதி அத்தா ஜெயிச்சிருக்கிறான்னு சொல்லலாம். நீ ரெண்டும் ஈக்குவல்னு சொல்லலாம். நீ இன்னும் 3 பரோட்டா வச்சிருக்க. அத்தை கிட்ட பரோட்டாவே இல்லை. பாப்பா என்ன 3 பரோட்டா சாப்பிட்ருக்கோம். ஒரு அரை பரோட்டா பாப்பா சாப்பிட்டாலும். ஆமாம், சத்தி சாப்பிட்ற மாதிரியே தெரில. அவன் வாயில் போகிறதே பரோட்டா போனதே தெரில. பாக்கில் வச்சுக்கானா சுருட்டினான்னு தெரில. சரிங்களா, தோத்துட்டியா? சத்தி வந்து முதல்ல ஜெயிச்சான், ரெண்டாவது அத்தை ஜெயிச்சிட்டாங்க. சங்கீதா வந்து மரண தோல்வி. 3 பரோட்டா மீதி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஆமாம், படு தோல்வி. 4 புரோட்டா சாப்பிட்டுருக்க. சகிதா இது வந்து அத்தையோட பனிஷ்மெண்ட். இன்னும் சத்தியோட பனிஷ்மெண்ட் வரல. அவன் ரெண்டு பனிஷ். ஆமா, அத்தைக்கு ஒரு பனிஷ்மெண்ட், அவனுக்கு ரெண்டு பனிஷ்மெண்ட். மறுபடியும் சாணி வரணும். மறுபடியும் பில்லுக்கு போயிட்டு வரணும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பரோட்டா சேலஞ்சில் சங்கீதா தோத்ததுனால சங்கீதாவுக்கு வந்து அருக்காணி வேஷம் போடுறோம். கரெக்டாக வரும். ஓகே, எங்கே போகிற ஜஷிதா? ஏய், எப்படி வரத்த போகிறோம் அவரு? சேட்டை சேட்டை, பயங்கரமான சேட்டை. ஆமாம், இங்கே வந்ததுலேருந்து எக்ஸ்ட்ரா வால் முளைஞ்சி போகுது அவருக்கு. சும்மா இப்படி சுத்துறது, தண்ணி உள்ள கை விட்டு ஆடுறதுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்க சேட்டை வேலை பண்ணுறது. சத்தத்தை பார்த்தியா அவருக்கு? ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து ஃபர்ஸ்ட் பனிஷ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. வயிற்று ஃபுல்லாக சோறு போட்டுட்டு வேலை வாங்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். பனிஷ்மெண்ட் சொல்லி இவர் நல்லா இவருக்கு வேலை. இன்னைக்கு வந்து நான் வந்தது ரொம்ப வசதியா போயிடுச்சு பாஞ்சாலிக்கு. ஆமா, ஹெல்ப் பண்ற மாதிரி. ஆமா, போறதுன்னு சொல்லிட்டு என்ன வச்சு செய்யறாங்க. நானும் வந்து வீரசூரமா வார்த்தையில மட்டும்தான் வீரசூரருக்கு, செயல்ல ஒண்ணுமே இல்ல. பரோட்டா சாப்பிட முடியல, தோத்துட்டேன். இவர் பாத்தியா கிளி மாதிரி கத்துறாரு. ஈட்டிங் சேலஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் வின் பண்ணதுனால எனக்கு பனிஷ்மெண்டா வந்து பில்லு அறுத்து ஒரு கட்டு குடுக்கணும்னு சொல்லிருக்காங்க. அதான் இந்த மாடு சாணி வாரனர்ல, இப்ப அதுக்கு பில்லு போடணும். மாடு வந்து பராமரிக்க போற. ஆமா சார், குட்டி பொண்ணு பாத்துக்கிற வேலை வந்து அப்பாவுது. அவர் பின்னாடியே போக வேண்டியதான் அவரு.
ஆமா அருவா வந்து ஷார்ப்பா இருக்கும் பார்த்தா இருக்கும். ஏதோ ஒரு அருவா பாத்தீங்கன்னா அருவாள் அருவா சொல்லுவோம். அருவானா வெட்டுறது அந்த அருவாள். இது வந்து பில்லு இருக்கிற அருவா மாட்டுக்கு. ஆமா ஆமா இதுல வந்து கறிக்க மாதிரி கோடு கோடா வந்து போட்டிருப்பாங்க. பில்லு நல்லா ஷார்ப்பா இருக்கும். இதுலதான் வந்து பில்ல இருக்க யூஸ் பண்றது. அருவாள் நெல்ல இருக்கிறதுக்கு பில்ல இருக்க அதெல்லாம் வந்து யூஸ் ஆகும். இப்ப பில்லுக்குதான் வந்து போறோம். ஆனா இந்த நாலு மாட்டை கூட கட்டி மேய்ச்சிடலாம். அந்த குட்டி பொண்ணு ஒரு ஆளை மேய்க்க முடியாது. அவரை வந்து அப்பா கிட்ட ஒப்படைச்சிட்டு கிளம்புறோம். அங்க பாரு என்ன விட்டு என்ன விட்டு அடங்க மாட்டமா நீ. அவ அடங்கறதே கிடையாது. அவ்வளவுதான் அதனால முளைஞ்சிச்சு. நீ என்ன பண்ற கீழே போயிட்ட உள்ள போய் உட்கார்ற மாதிரி இருக்கும். அது எல்லா ஃபெசிலிட்டியோட வீடு கட்டி இருக்கும். நீட் நீட்டா இருக்குதுல்ல. அதுதான் அழகா இருக்கு. சரி போலாம் வா. பனிஷ்மெண்ட்டை மறந்துடாத. போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளை இருக்க ஒரு வழி அம்மா கூட்டின்னு வந்துட்டாங்க. இங்கே பாருங்க மத்தாங் பில்லு தான் வந்து நாங்கள் மத்தாங் பில்லா. ஆமாம் மத்தாங் பில்லு கொடைப்பில்லு கோரப்பில்லு பூப்பில்லுன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான பில்லு வெரைட்டி கிடைக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அறுத்துடலாம். ஓகே மாட்டுக்கு அறுத்து எடுத்துகிட்டு போய் போட்டால் தான் பால் கறக்கும். அப்புறம் இந்த ஒரு திட்டு தான் வந்து என்ன அறுக்க சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அம்மா பார்த்து வச்சுட்டு போயிருக்கேன்னு சொல்லிட்டு ரொம்ப தூரமாக கூட்டு நடந்து வந்தாங்க. அழகாக அறுத்துடலாம். சங்கீதா நல்ல ட்ரைனிங் கையா இருக்காம இருக்கணும். பாருங்க சங்கீதா வேகம் வேகமா இருக்கிறாரு. மகிழ்ச்சியா இருக்குது. வந்து வேலை செய்யற இல்ல வீட்டுல எப்படி நோவாம இருந்த. மூணு வேலை சோறாக்கி போட்டு வகை வகை சோறாக்கி போட்டு வீட்டு வேலை எல்லாம் எல்லாமே ஒண்ணு கூட உன வேலை வாங்காம எல்லா வேலையும் பாக்குறேன். அது ஒன்றீங்க திறமையான பொண்ணுதான் போல இருக்கு சங்கீதா. அப்ப வீட்டுல ரெண்டு மாடு வாங்கி வளர்க்கலாம் போல இருக்குது. இது தெரியாத போச்சு. சரி சரி
நான் பில்லு பிடுங்கிட்டு இருக்கேன். சங்கீதா என்ன பண்ற நீ ஃப்ரெண்ட்ஸ்? சங்கீதா பில்லா இருக்க மாதிரி ஆக்டிங் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஆக்டிங்கா? அட பைத்தியமே, எவ்வளவு பில்லு பிடுங்குற ஒரு பேர்த்து ஒழுகுது ஃப்ரெண்ட்ஸ். செம அனல சங்கீதா வந்து பில்லு அறுத்துட்டு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் சங்கீதா தான் அறுத்தது. ஆமா பரவாயில்ல. சோ டயர்ட் ஆயிடுச்சு. குனிஞ்சு அறுத்தனா வச்சுக்க, சாப்பிட்டு பரோட்டா எல்லாம் எகுத்து எகுத்து வருது. வாய் வழியா சாப்பாடு போட்டா வந்து பில்ல இருப்பாங்க. சரி, வீரம் படத்துல வந்து நல்லா கறி விருந்து போட்டு அடி அடினு அடிப்பானே அஜித், அது மாதிரி கதையா இருக்குது. சாப்பிட்டு சாப்பிட்டு சொல்லிட்டு கடைசியில வந்து இந்த மாதிரி பில்ல இருக்க விட்டுட்டீங்களே. என்ன வேலை செய்ய, வேலை செஞ்சாதான் கஷ்டம் தெரியும். சம இங்கே இருந்துடலாம் நினைக்கிறேன் பேபி. நான் தொப்ப குறைக்கணும்னு வந்து சேலஞ்ச் பண்ணல. இங்கே ஆறு மாசம் இருந்தா தொப்ப குறைஞ்சிரும். ஆறு மாசம் தேவை பேபி. ஒரு மாசம் டெய்லியும் காலையில பில்லிக்கு வந்து ரெண்டு தடவை சாணி மாறி கொண்டாலே வந்து ஸ்லிம் ஆயிடுவோம் போல. குனிஞ்சா குனிஞ்சு நிம்முறது வந்து எக்ஸசைஸ் தானே? உண்மைதான் சங்கீதா, அதெல்லாம் செய்யணும் டெய்லியும். ஒரு மாசம் இங்கே இருக்கியா? நான் இருப்பேன். சரி சரி. வீட்டுல இருந்து கிளம்பும் போதே மாமா சொன்னாரு, ஒழுங்கா அருமா, கத்தி ஷார்ப்பா இருக்குது, நீ வந்து அறுக்காதன்னாரு. ஒரு வேலை கூட ஒழுங்கா செய்ய தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எனக்கு பிடிக்காது. அக்கா கையா எடுத்துக்கிச்சு. அதேதான் உனக்கு வந்து அறுக்கவே தெரியல சங்கீதா. கேட்டா நான் வந்து எக்ஸ்பர்ட்டு, இதுக்கு முன்னாடி பில்லா இருக்கிறேன்னு பெருமை வேற உனக்கு. நிறைய ரத்தம் வந்துருச்சு. எனக்கு ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அருவாலாம் வச்சு அறுத்தா வேலைக்கு ஆகாது. நம்ம கையாலே பிடிங்கலாம். ஏன்னா சங்கீதாவே கையாரு, எக்ஸ்பர்ட்டான சங்கீதாக்கே கையா இருந்துட்டு நம்ம மாட்டி இழுத்துருச்சு. அதனால தான் வழட்டின்னு வந்துருச்சு. என்ன 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 நடக்குது இங்க ஃப்ரெண்ட்ஸ்? இங்க ஸ்பாட்லயே வந்து மருத்துவம் பார்த்துட்டு இருக்காரு சத்தி. என்னன்னா இந்த தாத்தா தலைவெட்டி செடின்னு ஒரு செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அந்த செடியை புடுங்கி நல்லா புழிஞ்சு ஊத்துனா வந்து சரியாயிடுவான். இவனுக்கு காயத்துல வந்து பாத்தன்னா வச்சாங்களா, எனக்கு அது மாதிரிதான் எரிஞ்சது, உனக்கும் எரியும் அப்படிதான். அவன் பாரு வேணுதான் பண்றான் சங்கீதா. கஷ்ணாங்கல்லி தழை தானே விடுவாங்க. நீ என்ன தாத்தா தழை எல்லாம் அதெல்லாம் விடுவாங்க? விடலாமா? அவ்வளவுதான், ட்ரீட்மெண்ட் முடிஞ்சது. அடுத்த ரவுண்ட் ஆரம்பிக்கலாம். உனக்காகதான் பாத்து, நீ கையா அறுத்துக்கணும். ஏன் பருக்கு பருக்கு அறுத்து கிடக்குறவா? நிறைய இருக்கு. ரொம்ப நாள் ஆகுது பில்லுக்கு கூட்டிட்டு வந்தா அழுதுகிட்டே வருவோம். பிள்ளையா இருக்க மாட்டேன் நானு. எங்க அண்ணன் வந்தனா வச்சுங்க, எங்கேயாவது உக்காஞ்சு கிடப்போம். அம்மா தான் இருப்பாங்க. அப்ப பில்லு இருக்கிறதுலாம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. அப்பயுமே நான் நிறைய பில்லு அறுப்பேன், ஆனா கொஞ்சம் கஷ்டப்பட்டுனே இருப்பேன். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா ஜாலியாவே இருக்கு. பில்லு அறுக்கிறது எவ்வளவு வேர்வை வந்துருக்கு பாரு. இது மாதிரி வேர்வை வந்து வேலை செஞ்சு ரொம்ப வருஷம் ஆகுது. ஆமா ஆமா, எவ்வளவு ஹைட் ஹைட்டா இருக்கு பாருங்க. சூப்பரா இருக்கு பில்லு. மாடு வச்சிருக்கோங்க, இது மாதிரி பில்ல பாத்தாங்கன்னா விட்டுட்டு போனே மனசு வரவே வராது. அறுத்துதான் எடுத்துருப்பாங்க. அறுத்து வச்சுட்டேன் பாரு. இதெல்லாம் எடுத்துன்னு போய் போட. வாடா கட்டலாம், கட்டிட்டு கிளம்பலாம். வா சங்கீதா வா, போதுமா? நீ என்ன கொசுறு மாதிரி தூக்கி போற?
சின்னதா இது வண்டிக்கு முன்னாடி வைக்கிறதுக்கு. சரி சரி. நான் ரெண்டு கட்டு பில்லு எடுத்துருக்கிறேன். அவங்க தூக்கின்னு வரது அம்மா மட்டும் அறுத்த பில்லு. இது நான் அறுத்தது வந்து பாத்தேன்னா ரெண்டு கட்டு, ஒரு கட்டு சஜி தூக்கி பாருங்க, ஒரு கட்டு நானும் ரெண்டு கட்டு பில்லு எடுத்துருக்கேன். சரி சரி, தூக்கிட்டா தூக்கிட்டா. சூப்பரா இருக்கு கிளைமேட்லாம். இல்ல தண்ணிய பார்த்ததும் சங்கீதா தண்ணி குடிக்க வந்துட்டாரு. இங்க நல்லா கத்திரிக்காய் தோட்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த இடத்துல இப்ப நம்ம அந்த பனை மரத்துக்கிட்ட தூக்கிட்டு போனாதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டுக்கு போக முடியும். தண்ணி நல்லா இருக்கா? சரி. இப்ப பில்லு கட்டு என்னோட தலையில இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். போயிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு இங்க பாருங்க ரெண்டு கட்டு பில்லு இது அம்மா அத்த பில்லு ஆமா அத்த அறுத்து தான் அதிகம் ரெண்டு கட்டு அம்மா கட்டு கட்டு ஹாய் மாடு சாட்டுச்சு தலை பண்ணிட்டீங்க நீங்க பில்லு போட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி பொண்ணு வீட்ல வந்து விட்டுட்டு போனும் அப்பா வந்து கதர்றாரு ஆமா அங்க பாத்துக்கலாம் போலமா இங்க வந்து இங்க ஓரது அங்க ஓரது தண்ணியில வந்து பார்த்தா நான் ஆறுது மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.